நண்பர்களுக்கு வணக்கம். விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற பனமலை அப்படின்ற ஊருக்கு போகிறதுக்காக இன்றைக்கி நம்ம எருமக்கடா எடுத்துக்கிட்டு வந்தோம். ஏன்னா எப்படியும் அந்த ஊருக்கு பஸ் இருக்கான்னு தெரியாது, விழுப்புரம் போய் அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியாது. அதனால் நம்ம எருமக்கடா எடுத்துக்கிட்டு வந்தோம். வர்ற வழியில் தாம்பரம்ல சரியான மழை வச்சு வெளுத்து வாங்குது. ஆனால் இன்றைக்கி இந்த ட்ராவலை நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் கூட போகிறது கிடையாது. மழை நின்றதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம எருமக்கடாவை எடுத்துக்கிட்டு அந்த பனமலை அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு பொக்கிஷம் இருக்குது, அந்த பொக்கிஷத்தை போய் பார்க்காம இன்றைக்கி நம்ம வரப்போகிறது கிடையாது. தாம்பரத்தில் 35 நிமிஷம் நின்றோம், மழை நிற்கிற மாதிரி தெரியல, வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. இங்கே வந்தால் கிளாம்பாக்கத்தில் மழையே இல்லை, கிளாம்பாக்கத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம இந்த பனமலையில் இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்காம விடக்கூடாது. எருமக்கடா நம்ம சப்போர்ட் பண்ணதே போய்கிட்டே இருக்கிறோம். பக்கம் கூடுவாஞ்சேரி வரைக்குமே நல்லா இருந்துச்சு. மகேந்திரா சிட்டியில் வெளுத்து வாங்குது வெயில், சரியான வெயில் எரிக்குது உடம்புலாம். அப்படியே கிளைமேட் அப்படியே இங்கேயும் மாறத்தான் செய்யுது. போக போக அப்படியே தூரம் போட்டுச்சு அப்படின்னா அப்படியே பைக்கில் போகிறேன், சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் எப்படி அமைதி அப்படின்ட்டு தூரம் போடுறதுல லைட்டாக தூரம் போட்டுட்டு தான் இருக்கு. வெயில் அடிக்கிறதே தூரம் போடுது, பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த விழுப்புரம் பைபாஸ்லேருந்து திருவண்ணாமலை ரோடுக்கு வந்து ரைட் கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து இந்த அம்மா உணவகம் இருக்கும், அம்மா பவன் ஹோட்டல் அம்மா பவன் இருக்கும். இங்கே இருந்த மரத்தப்பெல்லாம் விட்டுட்டாங்க. நாங்களும் ஒரு 2 நிமிஷம் என்னடா இடம் மாறி வந்துட்டோமோ என்னமோ எதுன்னு பார்க்குறோம். அந்த மரம் வெட்டினதுனால இடங்கள் அப்படியே மாறிடுச்சு. ரோடை விரிவுபடுத்துன்ற பேரில் மரங்களை வெட்டி போட்டாங்க. இப்போ நிறைய போனால் நம்மளுக்கு செஞ்சு ரோடு அந்த இடத்துல விரிவுபடுத்த வேண்டிய வேலையில்லை ஏன்னு தெரியல. ஓகே, பெரிய பெரிய மரங்களாக இருந்துச்சு, வெட்டியிருக்காங்க. ஓகே, நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். எருமக்கடாவில் கிளம்புவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, பைபாஸ் வழியாகவும் போகலாம், செஞ்சி வழியாக போனோம் அப்படின்னு கொஞ்சம் பக்கம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் திருவண்ணாமலை ரோடு செஞ்சியை பிடிச்சி நிறைய போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போய் சேரணும். இன்னும் 48 கிலோமீட்டர் காட்டுது, பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றாங்க. செஞ்சு ஊருக்குள்ள வந்துட்டோம். எவ்வளோ பெரிய கரும்பு ரோடு கொண்டு வராங்க பாருங்க, அது மேலே அப்படியே காட்டுறேன். எவ்வளோ பெரிய கரும்பு ரோடு கொண்டு வராங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் 2 செஞ்சி கோட்டை வரும். லெஃப்ட் சைடில் போனோம்னா ராஜகிரி கோட்டை, ரைட் சைடில் போனோம் அப்படின்னா ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை தாண்டி தான் பனமலைக்கு போகணும். திரும்ப வரும்போது டைம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து செஞ்சி கோட்டையை பார்க்கலாம். அதை தெரிஞ்சு பாருங்க, இதுதான் ராணி கோட்டை, அதுதான் ராணி கோட்டை. நம்ம இது வரைக்கும் திருவண்ணாமலை எத்தனை இடம் போயிருக்கோம், நம்ம இந்த ராணி கோட்டையும் ராஜகிரி கோட்டையும் பார்க்கவே இல்லை. செஞ்சியை வந்து யுனெஸ்கோ வந்து அங்கீகரிக்கிறதுக்காக இந்திய கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக யுனெஸ்கோ அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாறிடும். இந்த கோட்டையோட சுவர்லாம் தெரியுது பாருங்க, கோட்டையோட சுவர் தெரியுதா. இங்கே இருந்து அந்த அரண்மனை ஆரம்பம், 2 அரண்மனைகளும். இது ராஜகிரி கோட்டை, இந்த சைடு வந்து ராஜகிரி கோட்டை, இது வந்து ராணி கோட்டை. மதுச்சு கோட்டை தெரியுது பாருங்க, இதெல்லாம் அகலி. இது வந்து செஞ்சியை ஒட்டி இருக்கிற காப்பு காடுகள், குரங்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போனீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி போகும்போது குரங்குகளுக்கு எக்காரணம் கொண்டும் ஃபீட் பண்ணாதீங்க. ரோடு சின்னதாக இருக்கும் இந்த காடுகள் முடிகிற வரைக்கும். ஏரியா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் டூ வீலரில் இந்த மாதிரி தூரம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது போனீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் ஒரு என்ன ஆலம்பூண்டின்னு ஒரு ஊர் வந்தது, அது அந்த இதில் லெஃப்ட்டு கட் பண்ணால்
நம்ம போக வேண்டிய பனைமலை. நிறைய போனால் திருவண்ணாமலை, நம்ம இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி நிறைய போய்கிட்டு இருக்கோம். நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி நிறைய போனால் நம்ம போக வேண்டிய பனைமலை ரோடுன்னு மேப்பு காட்டுது, அது பிரகாரம் போகிறோம். பார்க்கலாம், ஏரியா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரெண்டு பக்கம் விவசாய காடு, நடுவில் ரோடு, நம்ம எருமக்கடை அப்படியே சீறி பாயுது ரோட்டில், சூப்பராக இருக்கு. காற்று வந்து அந்த ஒரிஜினல் காற்று, நாசியில் குளிர்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது உணர முடியுது. இங்கே பாருங்கள் பூ விவசாயத்தை பாருங்கள், இங்கே பாருங்கள் சாமந்தி பூ. நாங்கள் இதை பந்து பூன்னு சொல்லுவோம். ஒரு சைடு நெல் பூ வேர்க்கடலை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. அந்த செஞ்சி மகத்தில் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் அந்த கல் இதாக தான் இருக்கு. வழியை பாதியில் விட்டாச்சு, இப்போ திரும்ப வர்றோம். திரும்ப வந்து இந்த விவசாய காட்டுக்குள்ள லெஃப்டில் ஒரு ரோடு போகுது. இந்த ஒரு லெஃப்ட் போகுது பாருங்கள், அந்த லெஃப்டில் போகணும். ஏன்னா இப்படிலாம் சுற்றி எப்படா வீடு போய்ச்சிடுறது. இந்த லெஃப்டில் போகணும், அந்த லெஃப்டில் நேரே போய் பாருங்க, செம கில்லி மாதிரி வண்டி விட்டு போச்சு அக்கா. செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. லெஃப்டில் போய் அங்கே ஒரு லெஃப்ட் எடுக்குன்னு சொல்லி சொன்னார். எங்கே ஒரு லெஃப்ட் இருக்கு தெரியல. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, எங்கேயோ போயிட்டு போகிறாங்க. வேற லெவலில் மாப்பிள்ள, இங்கேயும் கறிமுட்டம் போடுவாங்க போல மாப்பிள்ள. அங்கே பாரு கறிமுட்டம் போடுறாங்க. விவசாய காடு, விவசாய காட்டில் வளர்க்குறாங்க. இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேன், இந்த லெஃப்ட் தான். இதில் ஒரு லெஃப்ட் கட் ஆகுது. ஓகே, இதில் நிறைய போனோம் அப்படின்னா ஆஃப் ரோடாக போகுது. ஆஃப் ரோடாக போகுது, சுடுகாடுகளோட இருக்கு. ஐயா கூகுள் மேப்பு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரு, கரெக்டாக கொண்டு சேர்த்துருமா? ஆ தெரியலையா, இங்கே கோயில் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே இல்லையடா. எங்கே ஊர் வருது? ஏரியா செம்மையாக இருக்குது, ஆனால் எங்கே போகிறோம்னு தான் தெரில. நாங்கள் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கே டெஸ்டினேஷன் இஸ் லெஃப்டா? கூகுள் மேப் போவோம். மூஞ்சில மண்ணடி போட போகிற மாதிரி நினைப்பேன். லெஃப்ட், லெஃப்டில் எங்கே இருக்கு? லெஃப்டில் கருவம் மண்ணாயா இருக்கு, எங்கேயா இருக்கு? ஒத்தேடி பாதையில் போகுது. அத்தாடி போயிட்டு திரும்புற வரைக்கும் வண்டிகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குறுக்க வராதிங்களா, சாமியெல்லாம் ஓடிடுங்களா. வழியாக போய்க்கு இருக்கேன் நான். இந்த அக்காட்ட கேட்போம், இந்த அக்காட்ட கேட்போம். அக்கா பனைமலை எங்கக்கா இருக்கு? இதில் கோயில் இருக்கா? அதில் ஒரு பல மலை மேலே கோயில் ஒன்று இருக்கா? தெரியலையா? இல்லை தொல்லியல் துறையில் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, குன்று மேலே ஒரு கோயில் இருக்கு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. ஆ அது எங்கே இருக்கு? இதுதான் பனைமலையா? கோயில் இருக்குன்னா சரி, தேங்க்ஸ். இவரு தான் நாங்கள் வந்து ஃபோன் பேசியிருந்தாரு. கோயில் இருக்குன்னாங்க, கோயில் சின்ன கல்வெட்டு தான் இருக்குன்னாங்க அந்த கோயிலில். இப்போ தெரியுதா, கூகுள் மேப்பை நம்பி யாரும் வராதிங்க. வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்கள் தலையில் நீங்களே மண்ணளி போட்டுக்கிற சமம். கூகுள் மேப்பு உங்கள் தலையில் மண்ணளி போட்டு விட்டோம். கோழி பொண்ணு தான் இருக்குங்க, வேற கோயில் இல்லையே. கூகுளில் பனைமலைன்னு போட்டு வந்தோம், அது எங்கேயோ கொண்டு நிப்பாட்டிருச்சு. பின்னாடி பெரிய பெரிய மலையாக தெரியுது.
இன்னொருத்தரோட யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்தனா இங்கிருந்து நீ 24 கிலோமீட்டர் நீ போகணும்டா, திரும்பி போடா நாயன்னு திட்டுது அது. ஆ, அதை காட்டு, இங்கே வருங்க. எவ்வளோ காட்டுது இன்னும்? 21 கிலோமீட்டர் 42 நிமிஷம் காட்டுது. என்ன இப்போ கூகுளு ரெண்டு கையில் மண்ணள்ளி போட்டு சாணி செருப்பில் முக்கிய அடிக்குமா இல்லையா கூகுளை? என்னங்க கூகுள் இது? சரி வாங்க, கண்டி பண்ணுவோம். இந்த வழியாக தான் வந்தோம், இந்த வழியாக போகக்கூடாது அப்படி போங்கன்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. இப்போ திரும்ப இந்த வழியாக போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து 21 கிலோமீட்டர் காட்டுது, அதுதான் வைத்த கலக்குது எனக்கு என்னன்னு தெரியல. இல்லை, அந்த மலையை சுற்றி தாங்க ஊர், ஊர் வருது, விவசாயம் வருது, கிராமங்கள் இருக்குது. கிராமமும் ஊரும் ஒன்று தானோ, வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு 10 வீடு இருக்குது, அது ஒரு கிராமம், விவசாயம் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. தம்பி சரியா இருக்குல்ல, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? மதுரா பூந்தமல்லி இந்த ஊரோட பேரு. செங்கல்சூடை அங்கங்க வச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பணமலை ஊரை தேடி வந்து பாருங்க. வண்டியில பெட்ரோல் இல்ல, பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் பல்க்கு தெரியாது, இருக்கான்னு வேற தெரியல, நாங்க எங்க போறோம்னு வேற தெரியல. பேர் தெரியாத ஊரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். பெட்ரோல் பல்க்கு இருக்குமான்னு தெரியல, வண்டியில பெட்ரோல் இல்ல, பேர் தெரியாத ஊரு. யாரை கேட்டாலும் இந்த இங்கே இருக்குது அங்கே இருக்குங்கிறாங்களே தவிர்த்து ஊர் வர்ற மாதிரி தெரியல, பெட்ரோல் பல்க் இருக்கிற மாதிரியும் தெரியல. டைம் வேறு 4 மணி ஆகி போச்சு, 11 மணி கிளம்பணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். வண்டியை போட்டு நடு ரோட்டில் படுத்து தூங்குறோமா, இல்லை வந்து அந்த பனைமலை கோயிலை பார்த்துட்டு வீடு போய் சேர்றோமா அப்படின்றத கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு ஃபாரஸ்ட் ரோடு, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. வாட்டு காடு மேடுலாம் சுற்றுறாங்க. பெட்ரோல் பங்க் இருந்தால் போதும், பெட்ரோல் போட்டு எங்கேனாலும் சுற்றலாம். பெட்ரோல் பங்க் இல்லைன்னா தான் கொஞ்சம் சங்கடமாகி போவோம். சரி விட்டு விட்டு, ஏரியா செமையா இருக்கு. சரி, இவங்க எல்லாம் பைக் வச்சுட்டாங்க, எங்க போய் பெட்ரோல் போடுவாங்க? இப்ப கண்டிப்பா அங்க பெட்ரோல் பல்க் இருக்குண்டா? எங்க இருக்கும், எங்க இருக்குன்னா தெரியல. சரி, தேட விட்டாங்க நம்மள. ஊரை பாரு, அரச மரம், ஆலமரம் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு கிராமமும் சூப்பரா இருக்குங்க. இந்த செஞ்சில வழியில ஒருத்தர் நிப்பாட்டி வந்து ரூட்டு கேட்டோம். வண்டி வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான் போகும். அந்த கோவிலும் 12 கிலோமீட்டர் தான் இருக்கு. அந்த பனைமலை கோயில் அந்த 12 கிலோமீட்டர்ல இருக்கு. இங்கிருந்து அனந்தபுரம் போங்க. அனந்தபுரத்துல இருந்து அந்த கோவிலும் பக்கம், அனந்தபுரத்துல பெட்ரோல் பல்க்கும் இருக்கு, போட்டுக்கோங்க அப்படின்னாரு. ஆக்சுவலா நம்ம வந்து தப்பான ரூட்ல வந்துருக்குறோம். தப்பான ரூட்னா இதுதான் கரெக்ட் ரூட்டு, பட் ஆனா கொஞ்சம் சுத்தாம வந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த அனந்தபுரம் போயிட்டு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையில பார்ப்போம். பாருங்க, எங்கிட்ட திரும்பினாலும் இந்த மலையில வந்து நம்ம தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. நீங்க கேட்டா இந்த மலைக்கு போயிட்டு தான் நாங்க இப்ப திரும்பி வந்தோம். இப்ப திரும்பவும் வந்து அந்த அனந்தபுரம் ஊரை தேடி போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி போய் சேர்றோமா இல்லையா அப்படின்றத பாருங்க. கணக்கன் குப்பம் அப்படின்ற, கணக்கன் குப்பமும் புறமா, கணக்கன் குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து லெப்ட் எடுத்து அனந்தபுரம் போய்கிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பெட்ரோல் பார்ப்போம். 9 கிலோமீட்டர் இருக்கு அனந்தபுரம் ரோடு. சின்ன ரோடா கிராமத்துக்குள்ள போகுது.
ரோடு ரொம்ப சின்ன ரோடுங்க. நண்பர்கள் யாராவது இங்கேருந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோமா இல்லை ஊர் சுற்றிருக்கோமா அப்படின்றத. நம்ம பார்த்த மலை எல்லாமே எங்கேயோ பேச்சு பாருங்கள், எப்படி வருவோம்ல ரோடு. அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணாமல் வருவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னா சும்மா சப்புன்னு போயிடும். பிளான் பண்ணாமல் வந்துடும் வச்சுக்கோங்களேன், கிளம்பி வரணும் டப்புன்னு வந்தால் அந்த என்ன இருந்தாலும் அனுபவிக்கணும். அதுதான் ட்ராவலில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக போகுது ரோடு, செம எக்ஸ்பீரியன்ஸு. இங்க வச்சிருக்கலாம் போல இருக்குதான் விவசாயம் எல்லாமே. இந்த மரத்தடியில ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு நல்லா குடும்பம் குடும்பமா உட்காந்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. வண்டி நிற்க கூடாதுன்னு மட்டும் கடவுளை வேண்டிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வண்டி நின்றுச்சு அவ்வளோதான், நீ இங்கே வயல் நடக்கிற எலியை பிடிச்சிருந்துக்கிட்டு படுக்க வேண்டிதான். ஏய் இல்லை அங்கேயே 8 கிலோமீட்டர் கடிச்சு இங்கே 7 கிலோமீட்டர் தான் கட்டுது, அவ்வளோதான் வந்திருக்கோமா. வண்டி நின்றுச்சுனா தள்ளிட்டு போக ரெடியா இருக்கோங்க, அதனால என்ஜாய் பண்ணத்தான் செய்வோம். கல்லேரி, ஊர் பேரு கல்லேரி, ரோடு வந்து ஐயோ ஒரு மாதிரி பாக்குறானுங்க. நாங்க 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கோம், எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, யாரா இவங்க எப்படி போறாங்களே அப்படின்னு. நம்ம ஊருக்குள்ள ஹெல்மெட் போட்டு சுத்துறோம் எவன்டா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது வரைக்கும் ரிசர்வ் விழுந்து 10 கிலோமீட்டர் வந்தாச்சு, பாக்கலாம் எப்படி அமைதுன்ட்டு. கிளச்சை பிடிச்சு பிடிச்சு வண்டியை ஓட்டினோம் அப்படின்னா கண்டிப்பா மைலேஜ் இருக்காது. ஸ்பீட் பிரேக் அநியாயிரு, ஸ்பீட் பிரேக் இருக்கு, ஊஞ்சல் பயங்கரமா ஊஞ்சலாடுறாங்க. மணி 4 மணி ஆகுது, ஊர் அப்படியே அடங்கிடுச்சுங்க, சத்தமே இல்லை, அப்படியே நிசப்தமா இருக்கு. அப்புறம் 5 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க, இதுக்கு மேல வண்டி நின்னா கூட தள்ளிட்டு போயிடலாம், தப்பு பிரச்சனையே கிடையாது. 5 கிலோமீட்டர் தான், தள்ளிட்டு கூட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணல்லி கொண்டு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், மண்ணா சாணியான்னு வேற தெரியல. சங்கமம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாப்பிள்ள அனந்தபுரம். வண்டியில் அடி விட்டா பேங்க் அதுக்கு கூட போயிட்டு நாளைக்கு 6 PM வச்சிருவோம் பாத்துக்க.
எங்க இருக்குது பாடுறா முதல்ல பாடுறா பாடுறா பெட்ரோல் பங்க பாடுறா நேரே வா. பழைய காலத்து கிராமம் அப்படியே தெரியுதுங்க, வயலு என்ஜாய் பண்றாங்க. கிராமத்து வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அந்த கொடுப்பன ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கு. வேற பெரிய பெரிய பாறைகளா இருக்கு. பாறை மேல போய் எழுதிருக்காங்க பாரு, ஏதோ மணி லவ் வித்தியாவா வேற லெவல எழுதிருக்காங்க. எருமகடாவுக்கு இன்னைக்கு சரியான தீனி. இந்த பைக்கு இப்படி ரோட்ல எல்லாம் ஓட்டுனா நீ நினைச்சு கூட பார்த்தது இல்ல. மலையை சுத்தி சுத்தி வர்றேன், ஆனா ஊர் வர மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு. அப்பா செஞ்சில இருந்து 18 கிலோமீட்டர்ன்னு சொன்னாங்க. எந்த வழியா 18 கிலோமீட்டர்ன்னு சொல்லவே இல்லை. அந்த மேப்பை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேப்பை நம்ம பார்க்காது விட்டது தப்பு. விட்டுருச்சுங்க வண்டியில ஒரு வழியா பெட்ரோல் இல்லாம போய் இப்ப வண்டியில பெட்ரோல் போட்டு வந்து நல்ல வேலைக்கு தெய்வமா ஒருத்தர் வந்து உதவி பண்ணாரு. ஆக்சுவலா செஞ்சிக்கு முன்னாடியே அனந்தபுரம்னு ஒரு போர்டு இருந்துச்சுங்க. அந்த அனந்தபுரம் போர்டு வந்து ரைட்ல போச்சு. ஆக்சுவலா இது வந்து லெப்டுக்கு வந்திருக்கு செஞ்சில இருந்து. அங்கதான் கன்ஃபியூஸ் ஆனது. இப்ப வந்து பெட்ரோல் போட்டா சரி, நம்ம தைரியமா நம்ம வந்து பணமலைக்கு போகலாம். ரைட் சைட்லயே மலை மேல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரைட் சைட்ல தான் மலைகளும் இருக்கு. இது ஒரு சின்ன ஊரு. ஒரு டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுது பாத்தீங்களா. டிராவல் சரியான ஈஸியான விஷயமே கிடையாதுங்க அப்பா. விழுப்புரம் கோட்டம் திருச்சி வட்டம் வீட்டுல தானே இருக்குன்னா. இங்க 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போச்சு. நாங்க ட்ரிபிள்ஸ் போறாங்க சின்ன பசங்க. ஓகே பாப்பல மேப்பை போடு, மேப்பை போடு. ஃபைனலாக நம்ம தேடி வந்த பணமலை தாளகிரீஸ்வரர் கோவில் நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்க. மலை மேலே அந்த கோபுரம் தெரியுது. இதை பார்க்குறதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னையிலிருந்து காலையில் கிளம்பி ஓடி வந்திருக்கோம். இன்னும் ஒரு சில மீட்டரில் இருக்குது, அது தெரியுதா பாருங்க. எஸ், ஃபைனலாக ரீச் பண்ணிட்டாங்க. யாருன்னு படிக்கட்டு இருக்கான்னு தெரியலையே. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எருமக்கடாவை போட்டு விரட்டி 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 பெட்ரோல் இல்லாமல் படாத தெரியுது பாருங்க. அதுதாங்க அந்த கோவில், மலை மீது கட்டப்பட்ட முதல் கட்டளி கோவில். இதுதான் தாளகிரீஸ்வரர் கோவில். இந்த மலை மேலே வந்து பனைமரங்கள் இருந்ததா இல்லை வந்து மலையை சுற்றி பனைமரங்கள் இருந்ததா? தாள் அப்படின்னா பனைமரம். என்ன பனைமரம் அப்படின்னா ஓலைச்சுவடியில் இருந்து பயன்படுத்தினாங்க இல்லையா, அந்த பனைமரத்தோட பேர் தான் தால். இப்போ இருக்கு பாருங்க, இப்போ பனைமரங்கள் இருக்குங்க. இது வந்து இந்த சீனி பனைமரமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பதநீர் குடிப்போம் இல்லையா, அந்த பனைமரம். இந்திய தொழில்துறை போர்டு இருக்கு. அப்படியே கோயிலுக்கு போக வேண்டிதான். நம்ம கோயிலுக்கு பாதுகாக்கணும் பார்த்தா தாளகிரீஸ்வரர் கோவில் சொல்லும் ஆலயம் இருக்கு. இதுவும் ஒரு ஆஃப் ரோடு, கோயிலுக்கு போற வழியும் ஒரு ஆஃப் ரோடு. இதுதாங்க அந்த மலை, சிவசிவான்னு போட்டு வச்சிருக்காங்க. மேல போய் பார்க்கலாம். அப்படியே கீழே இந்த தொழில்துறை போர்டு இருக்கு. இந்த இருக்கு தொழில்துறை போர்டு. ஓகே,
ஸோ இந்த எருமக்கடாவோட ரைடிங் விளாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். மேலே போயிட்டு விளாக ஃபுல்லாக கன்டினியூ பண்ணுறேன், கீழே போயிட்டு முடிக்கிறேன், அங்கே லாஸ்ட்டில் போயிட்டு முடிக்கிறேன். நான் மலை தொடங்குற இடத்துலேருந்து நான் விளாக முடிக்கிறேன். ஒரு ஆஃப் ரோடு பாருங்கள், ரைட்டில் பாருங்கள், ஆடு எவ்வளோ மெயின்னு பாருங்கள். கோவில் ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல, மழை பெஞ்சிருக்கு. ஓ, மலை மேல கார் போகுமா? கார்ல நிறைய நிக்குதுங்க. அப்பா என்ன